பரிசுத்த தூய ஆவியானவரை நோக்கிய ஜெபம். தூய பரிசுத்த ஆவியானவரே, தேவநீர் எழுந்தருளிவாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்ய பிரசகனத்தின் கதிர்களை வரவிடும். பரிசுத்த கதிரான எங்கள் தகப்பனே, கொடைகளை கொண்டிருக்கின்ற இதயங்களில் பிரகாசமாக எழுந்தருளிவாரும். உத்தம ஆறுதல் ஆனவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இறைப்பாட்சியே, பிரகாசத்தின் சுவாசமே, வெயிலின் குளிர்ச்சியே, அழுகையின் தேற்றருவே, எழுந்தருளிவாரும். வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கின்ற உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களில் எழுந்தருளிவாரும். உம்முடைய விசுவாசங்களின் இதயங்களில் உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் நிரப்ப எழுந்தருளிவாரும். உம்முடைய தெய்வீகமன்றி மனிதரிடத்தில் குறையில்லாதது ஒன்றும் இல்லை. சுத்தமாய் இருக்கின்ற பரிசுத்த லீலியான எங்கள் ஆவியானவரே, உலர்ந்ததை நனையும், நோவாய் இருக்கின்றதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கின்றதை குளிர் போக்கும், தவறியதை செவ்வென்ன நடத்தும், உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறு பலன்களையும், நல்ல மரணத்தையும், நித்திய மோட்ச சந்தோஷத்தையும் எங்களுக்கு அளித்தருளும் சுவாமி. ஆமேன்.